வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் ஒரு ரெண்டு வார்த்தை ரொம்பவுமே முக்கியமான வார்த்தைகள். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 200 வருஷத்துக்கு மேலான ஹிஸ்டரி இருக்கு இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 42 இயர்ஸ்க்கு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ எந்தெந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆயிருக்கு, கான்ஃபிளிக்ஸ், வார்ஸ் வந்திருக்கு, மார்க்கெட் எப்படி எப்போ ரியாக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங், மார்க்கெட் ஓபன் ஆகும் போதே 3% வந்து கேப் டவுன் ஓப்பன். சென்செக்ஸ் வந்து 1800 பாயிண்ட் லூஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 19, 2021 பாத்தீங்கன்னா மார்க்கெட் 61,716 பீக்ல இருந்தது. தீபாவளி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் பம்பர் டைம், எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் போட்டவங்க எல்லாருக்குமே பம்பர் டைம் அது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55,400 லெவல்ஸ்ல இருக்கு சென்செக்ஸ், ஒரு 1800 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலில் 16,500 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா $103 பெர் பேரல். ஸோ என்டையர் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்ஷியஸாக இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், இது வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வார்ஸ் எத்தனை வாட்டி வந்துருக்கு, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கு. ஒஸ்ட் இம்பாக்ட் வாரில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வார் ஒன்னு சொல்லலாம் நம்ம. அது வந்து 4 மாதத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூடியே வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஸோ ஏன்னா எல்லா ரிசோர்ஸஸுக்குமே எல்லா கண்ட்ரியுமே அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இட் வாஸ் எ எக்கனாமி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 4 மாதத்துக்கு அப்புறமா மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டேவே 20% ஆஃப் கரெக்ஷன், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டைம் அது. ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 9/11 அட்டாக்ஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு 1 வீக் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. September 17th மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே அகெயின் அந்த ஓப்பனிங் டேலேயே ஒரு 5% லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வெரி வெரி ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. பட் குட் நியூஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா 66% ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும்போது மார்க்கெட் கரெக்ட் ஆகி வித்தின் அ மந்த் ஒரே மாதத்தில் அந்த லெவலை விட மார்க்கெட் ரிகவரி இன்னமுமே ஜாஸ்தியாக இருக்குது. 66%. நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம டிப்ளமாசிலேயே அவாய்ட் பண்ணிட்டோம். இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ஒரு கிரைசிஸ் கான்ஃப்ளிக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு புட்டின் என்ன பண்ணியிருக்காரு, 1.5 lakh ட்ரூப்பை டெப்ளாய் பண்ணி வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன பண்ணலாம் இத மாதிரியான ஒரு எமர்ஜென்சி டைம், ஒரு கிரைசிஸ் டைம் அப்படின்னும் போது. ஸோ 66% பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரே மாசத்துல ரிகவர் ஆயிருக்கு. என்னதான் ஒரு வார், வார்னா என்னங்க, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், எக்கனாமிக் லாஸ் ஆகும் நமக்கு அந்த ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கும் தான். வார்ன்றதுனால நம்ம இந்தியாவோட ஐஆர்சிடிசிக்கோ இல்லை ஐசிஐசிஐ பேங்கோ எஸ்டிஎஃப்சி பேங்கோ ப்ராஃபிட்டபிலிட்டியோ ஏர்னிங்ஸோ கஸ்டமர் சேல்ஸுமே பெருசாக ஒன்றும் கம்மியாகலாது. ஸோ அது கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்காது. ஸோ டெம்பரவரி செட்பேக் தான் நிச்சயமாக இது வந்து. என்னதான் வந்து லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாக எஃப்ஐஐஸ் மட்டும் ஒரு 2 lakh crore மேசிவ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் இன்வெஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்டிவாக பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்ஐசி அது மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெரிய ஒரு கேஷ் ரிசர்வ் சர்ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆயிட்டுனாக்கா மார்க்கெட்டோட கிராஷ் லெவல் ஃபால் லெவல் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு. ஏன்னா நார்மல் டைம்ஸில் எஃப்ஐஐஸ் விற்கும் போது நம்ம வாங்கலை அப்படின்னா இந்த ஃபால் இன்னமுமே ரொம்ப ஒரு பேடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸில் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம். நம்பர் 1, டோன்ட் கெட் பேனிக். வாலட்டாலிட்டின்றது ஈக்விட்டியோட இன்னொரு பேருங்க. மேக் வாலட்டாலிட்டி ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். மேனேஜிங் வாலட்டாலிட்டி தாங்க உங்கள் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து பவரை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்வெஸ்டர் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பேனிக் ஆகாதீங்க. ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஜிடிபி க்ரோத் இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு இம்பேக்ட், கம்பெனிஸோட ப்ராஃபிட், கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ், நம்மளோட எக்ஸ்போர்ஸ். ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வந்தாலும், நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தாலும், இந்த மாதிரியான ஒரு இம்போர்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஆயில் 103 போகும்போது இம்போர்ட் டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு அடி வாங்கத்தான் செய்யும் அது. பட் இதெல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் எப்போவுமே நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ், 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் காமனாக ஒன்று சொன்னது என்னன்னாக்கா, லுக் அட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் 5 இயர் ஹொரைசன். 5 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் கோவிட் மாதிரியான விஷயம், 9/11 மாதிரியான ஒரு விஷயம், ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் 2008-2000 வந்த ஒரு .com bubble எல்லாமே நான் வந்து தான் இருக்கும். வாலட்டாலிட்டி இஸ் அ நார்மல் ஈவெண்ட். எவ்ரி 3 இயர்ஸ் ஏதோ ஒரு பேரில் ஒரு கிரைசிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். திஸ் டைம் இட் இஸ் ரஷ்யன் யுக்ரைன் கிரைசிஸ். மார்க்கெட்டு 2019 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
2020 கோவிட் வந்தாலும் திரும்ப பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. 2021லேயும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு, பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை தான் கொடுத்துருக்காங்க கேலண்டர் இது ஜனவரி டு டிசம்பர். ஸோ 3 full years மார்க்கெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு 4th year வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு ரீசன் தேவைப்படுது கரெக்ஷன் வரதுக்கு, அண்ட் கரெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்த்தி. இதை மாதிரியான நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸில் வரக்கூடிய கரெக்ஷன் ஹெல்த்தி. என்ன ஆகும்னாக்கா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி ப்ரைஸை ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு ஷார்ப் ஜம்ப் வரும். யாரெல்லாம் இப்போ பேனிக்கில் வந்து இந்த ப்ரைஸஸ் எல்லாம் மார்க்கெட்டு கீழே விழுந்து எடுக்கிறாங்களோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வரும். எதனாலனா திடீர்னு வந்து ஒரு 15 days or 20 days மார்க்கெட் வந்து கான்ஃப்ளிக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளமேசியாக ரிசால்வ் ஆகுதுனாக்கா ஒரு சடன் ஸ்பைக் இருக்கும் மார்க்கெட்டில். இன்றைக்கி எப்படி வந்து ஒரு 1800 points கேப் டவுன் ஓப்பனிங்கோ அதே மாதிரி ஒரு 1800 points கேப் அப் ஓப்பனிங்கும் பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வார் கிரைசிஸ் ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்னா பேனிக் ஆகி வித்துராதீங்க. இஃப் யூ ஹாவ் சர்ப்ளஸ், உங்ககிட்ட காசு இருக்குது வாங்குறதுக்குன்னா இன்றைக்கே மார்க்கெட்டு லோவாக இருக்குதுன்னு சொல்லி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. Spread out your money for next 15 days, 20 days. Definitely, this is a good opportunity. Next to our 5 years, number one, horizon, compare பண்ணும்போது definitely ஒரு good opportunity. இன்னைக்கே எல்லாத்தையும் வாங்கணும்னு இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. என்னோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மேற்பட்ட குட் குவாலிட்டி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் குட் குவாலிட்டி கம்பெனிஸோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நிறைய ஐடென்டிஃபை பண்ணாமல் 5 stocks ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுடுங்க. இன்றைக்கே வாங்கணும்னு இல்லை, ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. யார் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டை ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கா அந்த டெம்பர்மெண்ட், அந்த ஒரு பேலன்ஸ், ஒரு பேஷன்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகிறவங்க. ஸோ டோன்ட் கெட் பேனிக், இஃப் யூ ஹாவ் மணி இட் இஸ் அ குட் டைம் ஃபார் இந்த ஒரு டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக குட் டைம் இன்றைக்கி. ஸோ உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எதனால கம்பெனி ப்ராஃபிட்டோ கம்பெனியோட ஏர்னிங்ஸோ இட்ஸ் இதனால் கீழே போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக மேலே வந்துடும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி போர்ட்ஃபோலியோவாக இருக்குதான்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிங்க. நிறைய குவைரிஸ் கமெண்ட்ஸ் என்ன வருதுனாக்கா பென்னி ஸ்டாக்கில் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க, என்னென்ன ஸ்டாக்கு லெஸ் தென் 100 rupees இருக்குது அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டுமே வாங்கணும். நிறைய என்ன ஆசைப்படுறாங்கனாக்கா நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நிறைய ஹோல்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. குவாலிட்டி கம்பெனி சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணலன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி என்ன இந்த ஒரு 10-12% ஃபாலில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கம்பெனி 50% விழுந்துருக்குங்க ஸ்டாக்ஸ். நிறைய கம்பெனிஸ் நீங்கள் மிட் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ், இந்த நியூ ஏஜ் இ காமர்ஸ் கம்பெனிஸ், நைகா மாதிரியான கம்பெனிஸ், ஜொமேட்டோ, பேடிஎம் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் 52-week ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா 50% ஃபால் வந்திருக்கு. பட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20% தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை குவாலிட்டியாக பில்டு பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இது. இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஐ எம் 100% ஷுர் தட் லாஸஸ் மினிமைஸ்டாக இருக்கும். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் கால்ட் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் நானே விகடனில் மிடில் கிளாஸ் டு மில்லியனர் அப்படின்ற ஒரு தொடரை எழுதிட்டு வரேன். என்னோட செகண்ட் புக் ஆல்மோஸ்ட் ரெடி, ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லான்ச். நல்ல ஒரு லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் நீங்கள் அந்த புக்ஸையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை ஏதாவது அட்வைசரி வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட். ஸோ நிறைய நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் போன்ற கண்டென்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பார்க்கலாம்.